இந்திய வரலாற்றில் முக்கியமான இடம் சென்னை கிண்டி அருகேயுள்ள இந்த புனித தோமையர் மலைக்கு உள்ளது. 6 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் வங்காள விரிகுடாவில் செல்லும் போர்த்துகீசிய அர்மேனியா மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்காக அமைந்ததுதான் தற்போது மலையுச்சியில் காணப்படும் ஒரு சிறிய ஆலயம். இந்த ஆலயத்தை கண்ட மாலுமிகள் மகிழ்ச்சியுடன் கடவுளுக்கு நன்றி தெரிவித்த பின்னர் ஓய்வெடுக்க செல்வார்கள் என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித தோமையர் மலை பரங்கிமலை என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவ சமயத்தை இந்தியாவிற்கு முதன் முதலில் கொண்டு வந்தவர் இயேசுவின் சீடரான புனித தோமா என்பதும், கிறிஸ்துவ நம்பிக்கையின் காரணமாக மறைசாட்சியாக இம்மலையில் உயிர் நீத்தார் என்பதும் வரலாறாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இம்மலை புனித தோமையார் மலை என்னும் பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. செயின்ட் தாமஸ் மவுண்டிற்கு என மற்றும் ஒரு வரலாற்று சிறப்பும் இருக்கிறது. இந்தியாவை அளவிட விரும்பிய ஆங்கிலேயர்கள் அதற்கான பணியை இங்கிருந்துதான் தொடங்கினர். இந்த பொறுப்பு கர்னல் வில்லியம் லாண்டனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணி 1802 ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தோமையர் மலை தற்போது சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இறை நம்பிக்கை உள்ளவர்கள் குடும்பத்தினருடன் இங்கு வந்து நேரத்தை செலவிடுவதை பார்க்க முடிகிறது. விமான நிலையம், ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையம் என இந்த மலையைச் சுற்றி பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் அமைந்துள்ளதால் புனித தோமையர் மலைக்கு இவை மேலும் பல சிறப்புகளை சேர்க்கிறது என்றால் அது மிகையல்ல.